சதுர்விம்ஷ பாட்டக 24th லெசன் சுபாஷிதானி. சுபாஷிதானினாலே குட் சேயிங்ஸ் அர்த்தம் சரியா. பாஷிதம் பாஷணம் அப்படின்னாலே ஸ்பீச், சுபாஷிதம் அப்படின்னா சுஷ்டு பாஷிதம், நன்னாக நன்றாக பேசப்பட்டதுன்னு அர்த்தம். இட்ஸ் குட் சேயிங்ஸ் சரியா. படிங்க. அன்னதாத்தா பயத்ராத்தா வித்யாதாத்தா ததைவ ச ததைவ, அந்த ததைவ மாத்திக்கவே இல்ல, ததைவ ததைவ ச ஜனிதா ச உபநேதா உபநேதா ச பஞ்சைதே பிதரஹ ஸ்மிருதாஹ. சோ அன்னதாதா, அன்னம்னா சாப்பாடு, அன்னதாதா அப்படிங்கிறது யாரு சாப்பாடு கொடுக்கறாளோ, பயத்ராதா யாரு பயாத்து யாரு வந்து காப்பாத்துறாளோ, பயாத்து திராத்தான்னு அர்த்தம் பயத்திலிருந்து காப்பாத்துபவர், வித்யாதாதா வித்யையை கொடுப்பவர் டீச்சர்னு வச்சுக்கோங்க, ததை வச்ச அவ்வாறாகவே ஜனிதா யாரு வந்து நிஜமா யாருக்கு பிறந்தோமோ அப்பா, ச உபநேதாச்ச நமக்கு வந்து உபநயனம் பண்றவர், ஆர் நம்மளை வந்து கூட கைடு பண்றவர் சரியா, ச பஞ்ச ஏதே இந்த அஞ்சு பேரும், பஞ்ச பிளஸ் ஏதே பஞ்சைதே விருத்தில இருக்க பிதரஹ ஸ்மிருதாக, இவ அஞ்சு பேரும் யாருக்கு சமானம் அப்படின்னா, தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் தேர் ரிமம்பர்டு ஆஸ் ஈக்குவல் டு ஃபாதர் பிதரஹ சரியா. யார் யாரு, அன்னதாத்தா ஒண்ணு, பயத்ராதா ரெண்டு, வித்யாதாதா மூணு, ஜனிதா நாலு, உபநேதா அஞ்சு, இந்த அஞ்சு பேரும் பிதரஹ ஸ்மிருதாக சரியா இருக்கா. அடுத்தது படிங்க. சத்யம் மாதா பிதா ஜானம் தர்மோ பிராதா தயா சகா சாந்திஹி பத்னி க்ஷமா புத்ரஹ ஷடேதே மம பாந்தவாஹ. சத்யம் மாதா, சோ வந்து மம பாந்த ஷட்டு ஏதே மம பாந்தவாக, இதான் மெயின் சென்டென்ஸ். ஷட்டு பிளஸ் ஏதே ஷடேதே, இந்த டகாரம் வந்து இந்த சீட்டா இருக்கு பாருங்கோ, அந்த சீட்டா வந்து இங்க டகாரம் எடுத்து சந்தியில, ஷட்டு பிளஸ் ஏதே ஷடேதே, ஷட்டுன்னா என்னது சிக்ஸ், இந்த ஏதே ஷட்டு, இந்த ஏதே ஷட்டு, இந்த ஆறு பேரும் மம பாந்தவாகா என்னுடைய பந்துக்கள், பாந்தவாகனா ரிலேட்டிவ்ஸ், தீஸ் சிக்ஸ் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ். யார் யாரு ஜென்ரலி உலகத்துல ரிலேட்டிவ்ஸ் யாரு, மாதா அம்மா, பிதா அப்பா, அதுக்கப்புறம் பிராதாங்கிறது பிரதர், சகாங்கிறது ஃப்ரெண்டு, பத்னிங்கிறது ஒய்ஃப், புத்திரன்கிறது சன், புள்ள, இந்த ஆறு பேர் தான் நமக்கு பாந்தவா. ஆனா எனக்கு யாரு பாந்தவா அப்படின்னா சத்தியம் மாதா, மாதா சத்தியம் போல, சத்தியம் அப்படிங்கிற ஒரு அம்மா சரியா, சத்தியம்னு இருக்கிற சத்தியம் தான் எனக்கு அம்மா, ஞானம் தான் எனக்கு அப்பா, சத்தியம்ங்கிறது உண்மை, ஸ்பீக்கிங் த ட்ரூத் அப்படிங்கிறது எனக்கு அம்மா மாதிரி, அம்மா ஞானம்ங்கிறது அப்பா, ஞானம்ங்கிறது எனக்கு அப்பா மாதிரி, பிராதா எது தர்மம் அப்படின்னா நல்ல வழியில போறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிரதர் மாதிரி, தயா மத்தவா கிட்ட ஒரு தயை ஸ்வபாவம் ஒரு கம்பாஷனேட்டோட இருக்கிறது அப்படிங்கறதுதான் எனக்கு ஃப்ரெண்டு, சாந்திஹி பீஸ்ஃபுல், அந்த ஒரு ஒரு சமப்பிரதானமாக ஒரு ஒரு செரீனா எப்பவுமே காமா இருக்கிறதுங்கிறது எனக்கு பத்தினி போல, அப்புறம் க்ஷமா புத்திரஹா அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது எனக்கு ஒரு புத்திரன் போல. சோ இந்த சத்தியம் ஞானம் தர்மோ தர்மஹா தயா சாந்திஹி க்ஷமா இது ஆறும் எனக்கு பாந்தவர்கள், எனக்கு பந்துக்கள் போல சரியா. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் இதுல வந்து ரொம்ப அன்வயம் ஒன்னும் கஷ்டம் இல்ல, எதுல கஷ்டமோ அதுல சொல்றேன், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ராஜலட்சுமி மேடம் படிங்க. ஜாலயேத் பஞ்ச வருஷாணி தச வருஷாணி தாடயேத் பிராப்தேத் ஷோடசே வருஷே புத்திரம் மித்ரவத் ஆச்சரேத். மித்ரவத் ஆச்சரேத் சரியா. லாலயேத் பஞ்ச வருஷாணி, அதாவது இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தவனே அஞ்சு வருஷம் கொஞ்சுங்க நன்னா சரியா, கிவ் த அட்மோஸ்ட் கேர் அண்ட் லவ். தசவர்ஷாணி தாடையேது, அதுக்கப்புறம் என்ன அஞ்சுல இருந்து பத்து, பத்து வருஷம் பதினஞ்சு வயசு வரைக்கும் என்ன அப்படின்னா நன்னா போட்டு அடி அப்படின்னா, யூ ஷுட் பிரிங் த சைல்ட் டு டிசிப்ளின் சரியா. பிராப்தே தூ ஷோடசே வருஷே, ஷோடசே வருஷே பிராப்தே சத்தின்னு அர்த்தம், சிக்ஸ்டீன்த் வருஷம் பதினாறு வயசு ஆனதுக்கு அப்புறம் புத்திரம் புத்திரனை மித்ரவத்து ஆச்சரியது, உன் ஃப்ரெண்டு போல கன்சிடர் பண்ணிக்கோ. சோ என்னது அப்படின்னா பஞ்ச வருஷாணி லாலையேத், அப்படிதான் உங்களுக்கு அண்மையம், பஞ்ச ஒன் டூ த்ரீ போட்டுக்கோங்க, பஞ்ச வருஷாணி லாலையேத் அது ஒரு ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தச வருஷாணி தாடையேத், பத்து வருஷம் அடிங்கோ அப்படின்னா லிட்டரலி அடிக்கிறதுனா அடிக்கிறது இல்ல,
குழந்தைய வந்து ஒரு டிசிப்ளினா வளர்க்கறது சரியா. பிராப்தே து ஷோடசே வருஷே, ஆனா 16 வருஷம் பிராப்தே, பிராப்தேனா அடைந்து விட்ட தருணத்தில், when they became in the 16th year, when they complete the 16th year, புத்திரம் உன் புள்ளைய மித்ரவத்து ஃப்ரெண்டு போல ஆச்சரே கன்சிடர் பண்ணு சரியா, கன்சிடர் பண்ண வேண்டும் விதிலிங்ல இருக்கு ஆச்சரேத், மித்ரவத்து ஆச்சரேத் அப்படின்னா மித்ரனை போலன்னு அர்த்தம். வத்துங்கிறது லைக்குங்கிற அர்த்தம், லைக் அ ஃப்ரெண்ட், யூ ஷுட் ட்ரீட் யுவர் சன் லைக் அ ஃப்ரெண்ட். புரியறதா? ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது படிங்க. வித்யா மித்ரம் பிரவாசேஷு மாதா மித்ரம் கிரகேஷு ச வியாதிஹி தௌஷதம் மித்ரம் தர்மோ மித்ரம் ரதஸ்ய ச. வித்யா மித்ரம் பிரவாசேஷு, பிரவாசகனா டிராவல் அர்த்தம், ஜேர்னி. நீ எங்கேயா வெளிநாடுக்கு போகும்போது உனக்கு ஃப்ரெண்டு யாருன்னா வித்யா, படிப்பு, நீ கத்துண்ட கல்வி தான் உனக்கு ஹெல்ப் பண்ணும். மாதா மித்ரம் கிரகேஷு ச, அம்மா தான் நமக்கு ஆத்துல ஃப்ரெண்டு. வீட்டுல இருக்கும்பொழுது யாரு நமக்கு ஃப்ரெண்டுனா அம்மா, ஏன்னா அம்மா தான் நம்மள எல்லாத்தையும் பாத்துக்கிறா. வியாதிஹி தஸ்ய ஔஷதம் மித்ரம், வியாதிஸ்தஸ்ய ஔஷதம் மித்ரம், வியாதினா டிசீஸ், வியாதிஸ்தஸ்ய அப்படின்னா யாருக்கு வியாதி இருக்கோ, டிசீஸோட இருக்கிறவனுக்கு எது ஃப்ரெண்டுனா ஔஷதம். அங்க போய் வியாதியோட இருந்துட்டு நம்ம வெளியூருக்கு போனா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நம்ம யாரோட ஃப்ரெண்டா இருக்கணும்னா மெடிசன்ஸோட ஃப்ரெண்டா இருக்கணும். தர்மஹ மித்ரம் மித்ர மிருதஸ்ய, செத்து போனவனுக்கு யாரு வந்து மித்ரஹா அப்படி மித்ரம் அப்படின்னா, தர்மஹா அப்படின்னா தாம் பண்ண புண்ணிய பாப விசேஷங்கள் தான் அவனுக்கு செத்து போனவனுக்கு. ஏன்னா இகலோகத்துல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நீ பண்ண புண்ணிய பாபம் பேஸ் பண்ணிதான் யூ வில் பி இது கோயிங் டு இந்த லோகா சரியா. ஓகேவா? அடுத்தது யார் முடிக்கிறேன்? சசிகலா மேடம் முடிங்கோ. மனசி அன்யத் வசசி அன்யத் கர்மணி அன்யத் துராத்மனா. இது வந்து மனசி, ஒரே நிமிஷம் இருக்கும், மனசி பிளஸ் அந்யத்து மனசியன்யத் என் தேஷ் என் சந்தியில இருக்கு, மனசி பிளஸ் அந்யத்து வந்து மனசி பிளஸ் அந்யத்துன்னு வரும் இங்க. மனசி மனசி அந்யத்து வச்சசி அந்யத்து, அதே மாதிரி மனசி அந்யத்து மனசியன்யத் வச்சசியன்யத்துன்னு படிக்கணும். திருச்சி படிக்கும் போது ஒரு நிமிஷம் பிளீஸ். மனசியன்யத்து வச்சசியன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனா. மனசி அன்யத்து மனதில் வேறொன்று, வச்சசி வாக்கில் வேறொன்று, கர்மணி ஆக்ஷன்ல வேறொன்னு, துராத்மனா கெட்டவாளுக்கு எப்படி அப்படின்னா, அவ வந்து மனசுல ஒண்ணு நினைச்சுப்பா, அவ வாய் வேற ஒண்ணு சொல்லும், அவ காரியம் வேற மாதிரி இருக்கும். மனசுல வந்து எல்லாத்தையும் கெட்டத நினைச்சுன்னுட்டும் வாயில ரொம்ப இனிக்க இனிக்க பேசுவா சரியா. ஆனா அண்ட அவ வந்து செய்யற காரியம் ரொம்ப நல்ல காரியம் மாதிரி தோணும். இதெல்லாம் துராத்மனா, கெட்ட புத்தி உள்ளவாளுக்கு சரியா. மனசி ஏகம் மனசியேகம் வச்சசியேகம் கர்மன் ஏகம் மகாத்மனா. பட் மகாத்மாக்களுக்கு எப்படி அப்படின்னா, அவ என்ன திங்க் பண்றாளோ அதேதான் பேசுவா, அதை என்ன பேசுறாளோ அதுபடி நடப்பா. அவளுடைய மனசு வச்சசு கர்மா எல்லாம் சேம் சரியா. மனசியேகம் மனசி பிளஸ் ஏகம் மனசியேகம், வச்சசி பிளஸ் ஏகம் வச்சஸ் ஏகம், கர்மணி பிளஸ் ஏகம் கர்மன் ஏகம் மகாத்மனா. கிரேட் பீப்பிள். சக்தி பரேஷாம் பரிபீடனாய கலசிய சாதோ விபரீதம் ஏதத்து ஞானாய தானாய ச ரக்ஷணாய. இந்த ஸ்லோகம் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும். இது வந்து கலசிய அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். கலஹானா கெட்டவன், கலசிய கெட்டவனுக்கு எப்படி அப்படின்னா, வித்யா விவாதாய. சோ கலசிய ஒண்ணு, அவனுக்கு வித்யாங்கிறது எப்படின்னா ரெண்டு, வித்யா படிப்புங்கிறது எதுக்கு அப்படின்னா ஆர்கியூ பண்றது, மத்தவாளை வந்து ஒரு 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 டிபேட்லயோ ஒரு வாதத்திலயோ ஜெயிக்கணுங்கிறதுக்கோசரமே படிப்பான். கலன் கெட்டவன். அவன் பைசா எதுக்கு வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, தனம் மதாய, பைசா வெல்த் எதுக்கு அவனுக்கு அப்படின்னா, மதாய திமிர அரகன்ச காமிக்கிறதுக்கு வெல்த் சரியா. அப்புறம் சக்தி, அவனுடைய பவர், அவனுடைய ஸ்ட்ரென்த் அவன் எதுக்கு யூஸ் பண்ணிப்பான், பரேஷாம் பரிபீடனாய,
டு டார்ச்சர் அதர்ஸ். பரேஷாம்னா இன்னுத்தருனுடைய டார்ச்சருக்கோசரம். யாரு? கலசிய. இதெல்லாம் கலனுக்கு. ஆனா சாதோஹோ விபரீதம் ஏதது, சாதுனா நல்லவர், நல்லவா, சாதோஹோ சாதுக்களுக்கு, பஞ்சமியிலனா சஷ்டி, சாதுவினுடைய, சாதுவிற்கு விபரீதம் ஏதது, இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா, ஞானாய தானாய ச ரக்ஷணாய, அது வந்து ஞானத்துக்கோசரம் தானத்துக்கோசரம் அண்ட் ரக்ஷணம் பண்றதுக்கோசரம். எது? வித்யா ஞானாய தனம் தானாய சக்திஹி ரக்ஷணாய. அவ எதுக்கு கத்துக்கிறா அப்படின்னா, ஞானத்தை அடைவதற்கோசரம் படிக்கிறான், வித்யா கெயின் பண்ணிக்கிறான், மற்றவாளுக்கு தானம் பண்றதுக்கோசரம் தனத்தை வச்சுட்டு இருக்கான், அண்ட் ரக்ஷணாய ப்ரொடெக்ஷனுக்கோசரம் தே யூஸ் தேர் ஸ்ட்ரென்த் ஆர் பவர். ஆனா கலன் என்ன பண்றான், வித்யா விவாதாய தனம் மதாய சக்திஹி பரேஷாம். இது பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. அடுத்தது ஸ்வேதா. மாத்ரா சமம் நாஸ்தி ஷரீர போஷணம், சமம் நாஸ்தி ஷரீர, திருப்பியும் ஷரீர போஷணம்னு இருக்கு, இது தப்பு, ஷரீர சோஷணம்னு மாத்திக்கோங்க. இந்த சங்கராஷா சரியா? புக்ல தப்பா இருக்கு, இங்கேயும் தப்பா இருக்கு. ஆசனம் நாஸ்தி சரீர சோஷணம், பார்யாசனம் நாஸ்தி சரீர தோஷணம், வித்யாசனம் நாஸ்தி சரீர பூஷணம். மாத்ராசமம் நாஸ்தி ஷரீர போஷணம். அம்மாக்கு சமம், இந்த சமம் சக சாக்கம் சார்த்தம் சமம் இது எல்லாமே கம்ஸ் வித் திருத்தியா விபக்தி. சரியா? அம்மாவுக்கு சமமாக நாஸ்தி ஷரீர போஷணம், ஷரீரத்தை வந்து போஷிக்கிறவா, சரீரத்துக்கு நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வளர்க்கிறவா அம்மாவுக்கு சமம் யாருமே கிடையாது. சரியா? மாத்ரா சமம் ஷரீர போஷணம் நாஸ்தி, அம்மாவுக்கு சமமாக ஷரீரத்தை போஷிக்கிறவா யாரும் கிடையாது. சிந்தா சமம் ஷரீர சோஷணம் நாஸ்தி, சிந்தானா கவலை. இங்க வந்து இங்க ஏன் திருத்தியா விபக்தி இல்லைன்னா, இது சமாசத்துல இருக்கு, சிந்தையா சமம்னு பிரிச்சு பிடிக்கணும், இங்க சமாசத்துல கொடுக்கல அவர். மாத்ரா சமம்னு திருத்தியா விபக்தியில இருக்கு, சிந்தா சமம்ங்கிறது சமஸ்த பதமா இருக்கு, காம்பவுண்ட் வேர்டா இருக்கு. சோ சிந்தையா சமம், சிந்தாவிற்கு ஈக்குவலாக சரீர சோஷனம், சரீர சரீரத்தை அப்படியே வத்த வைக்கிறதுன்னு சொல்லுவா தெரியுமா, அப்படியே நம்மள வீக்காக்குறது எதுவும் கிடையாது. சரியா? கவலைப்பட்டு பாரியா சமம் சரீர தோஷணம் நாஸ்தி, பாரியாக்கு ஒய்ஃபுக்கு ஈக்குவலாக சரீரத்தை தோஷணம்னா உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறவா யாரும் கிடையாது. Nobody is there to give happiness to your body other than your wife. Bharya, அப்படிங்கிறது பாரியா, பாரியாங்கிறது wife, பாரியா சமம், இதுவும் சமஸ்த பதத்துல இருக்கு. சரியா? தோஷகனாலே சந்தோஷகன்னு அர்த்தம். அதனால தான் சிவனுக்கு வந்து ஆசுதோஷகன்னு பேரு. ஆசுனா சீக்கிரம்னு அர்த்தம், சீக்கிரமா சந்தோஷம் அடைஞ்சிருவேன், டக்குன்னு வரத்தை கொடுத்துட்டு மாட்டின்னு விடுவேன், ஆசுதோஷகன்னு பேர் அவருக்கு. வித்யாசமம் ஷரீர பூஷணம் நாஸ்தி, வித்யைக்கு சமமாக, வித்யைக்கு சமமாக ஷரீர பூஷணம், ஷரீரத்துக்கு ஒரு ஆர்னமெண்ட் நாஸ்தி. தெர் இஸ் நத்திங் தட் எம்பலிஷஸ் யுவர் பாடி அதர் தேன் யுவர் நாலேஜ் ஆர் எஜுகேஷன். புரியறதா? கிளியரா இருக்கா? அடுத்தது வச்சுக்கோ, யுக்திஹி வேணாம், மூ மாத்திக்கோங்க உங்க. ஞானேன முக்திஹி நது முண்டனேன. சரியா? சோ என்ன அப்படின்னா, தானேன பாணிஹி நத கங்கணேன, பாணிஹின கையின் அர்த்தம், பாணிஹி தானேன அலங்கிரியதே நது கங்கணேன, கையானது தானம் பண்றதுனால, தானம்னா ஆம்ஸ் ALMS, தானம் பண்றதுனால அழகா இருக்கே வரிய, கங்கணம் போட்டு இருக்கிறதுனால உன்னோட கை அழகா இருக்காது. மத்தவாளுக்கு வந்து நீ தானம் பண்ணும் போதுதான் அதனுடைய அழகு தெரியும் நமக்கு. சரியா? வெறும் கங்கணம் போட்டு இருக்கிறதுனால அதனுடைய அழகு பரிமளிக்காது. ஸ்நானேன சுத்திஹி நது சந்தனேன, சுத்திஹி ஸ்நானேன பவதி, குளிக்கிறதுனாலதான் சுத்தி வருமே வழிய, குளிக்காம வெறும் சென்ட் அடிச்சுட்டு போனா வராது. சந்தனேன சுத்திஹீன பவதி, சந்தனத்தினால சுத்திங்கிறது வராது. ஸ்நானம்ங்கிறதே தலை கூட்டுண்டாதான் ஸ்நானம், தெரியுமானோ, தலையில இருந்து ஜலம் விட்டுக்கணும், அது பேர் தான் ஸ்நானம். வெறும் உடம்புக்கு ஸ்நானம் பண்றது ஸ்நானம் கிடையாது, குளியல் அது.
சோ சுத்திஹி ஸ்நானேன பவதி நது சந்தனேன. சுத்திங்கிறது ஸ்நானத்தினால வர்றதை வழிய சந்தனம் பூசிக்கிறதுனால வரப்போறது இல்ல. மானேன திருப்திஹி நது போஜனேன, நமக்கு திருப்தி எதனாலும் சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது எதனாலனா நம்மளுடைய மானம் காப்பாத்த, வென் வி ஹோல்ட் அவர் செல்ஃப் எஸ்டீம், நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு இல்லையா, அதனாலதான் நமக்கு வந்து திருப்தி வருமே வழிய நது போஜனேன சாப்பாட்டுனால வரப்போறது இல்ல. வி கெட் அ கண்டென்ட்மெண்ட் ஒன்லி பை ஹேவிங் அவர் செல்ஃப் எஸ்டீம் ஆர் செல்ஃப் ப்ரைடு, போஜனம் சாப்பிடறதுனால இல்ல. ஞானேன முக்திஹின்னு வச்சுக்கோங்க, யுக்திஹின் இருக்கு, ஞானத்தினாலதான் முக்தியே வழிய நது முண்டனம், முண்டனம்னா மொட்டை அடிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். வெறும்னு ஒருத்தர் மொட்டையை அடிச்சுட்டு சன்னியாச வேஷம் போட்டு உட்கார்ந்தா முக்தி வந்துருமா? இன்னும் வந்து கதவை பூட்டி தாப்பாழை இழுத்து பார்க்க மாட்டோமான்னு தோணும், அப்புறம் எங்க சன்னியாசம் இல்லையா? சோ ஞானேன முக்திஹி, ஞானத்தினாலதான் முக்தி வருமே வழிய வெறும்ன காஷாயம் போட்டுண்டு தலைக்கு மொட்டை அடிச்சுட்டதுனால முக்திங்கிறது வராது. புரியுறதா? சோ ஞானேன முக்திஹி நது முண்டனேன. அடுத்தது கடைசியா உஷா மேடம் படிங்க. ஞானம் ந ஷீலம் ந குணோ ந தர்மஹ தே மிருத்யுலோகே புவி பாரத பூதா, பாரபூதாஹ ஏன் பாரத பூதாஹ, பாரபூதா மனுஷ்ய ரூபேன மிருகாஷ்ச சரந்தி. ஏஷாம் ந வித்யா ந தபோ ந தானம் ஞானம் ந ஷீலம் ந குணோ ந தர்மஹ தே மிருத்யுலோகே புவி பாரபூதா மனுஷ்ய ரூபேன மிருகாஷ்சரந்தி. என்ன அப்படின்னா, யாருக்கு ந வித்யா படிப்பு இல்லையோ, ந தபஸ் ஒரு பெனான்ஸ் ஒரு மெடிடேஷன் இல்லையோ, ந தானம் மற்றவாளுக்கு தானம் கொடுக்குறோங்கிற எண்ணம் இல்லையோ, ஞானம் நாலேஜ் அக்வயர் பண்ணிக்கலையோ, ஷீலம் குட் கான்டக்ட் இல்லையோ, குணஹா நல்ல குணங்கள் இல்லையோ, தர்மம் தர்ம வழியில புத்தி இல்லையோ, அவெல்லாம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, தே மிருத்யுலோகே புவி பாரபூதாஹா. மிருத்யுலோகம்ங்கிறது நம்மளுடைய இந்த பூமி, நான் இங்க பிறந்தாதான் செத்து போவான் சரியா, அதனால இதுக்கு பூலோகத்துக்கு மிருத்யலோகம்னு மிருத்யலோகம்னு பேரு. தே அப்படிப்பட்ட தே ஜனாகா மிருத்யுலோகே இந்த பூலோகத்துல புவி இந்த பூமியில் பாரபூதாகா பாரமாக இருக்கிறார்கள். தே பாரபூதாகன்னு அர்த்தம், புவி பாரபூதாகா சரியா. புவிங்கிறது உங்களுக்கு புருஹுங்கிறது பிருத்வி, பூமின்னு அர்த்தம், ஸ்திரீலிங்கம் ஊகார அர்த்தம். பூஹு புவஹு புவஹ, புவிங்கிறது சப்தமியில இருக்கு. பூமியில் பாரபூதா மிருத்யுலோகே புவி பாரபூதாஹா. அப்புறம் என்ன அப்படின்னா, மனுஷ்யரூபேன மிருகாஹா சரந்தி. அவ எப்படி இருக்கான் அப்படின்னா, மனுஷ்யரூபம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு மிருகம் வந்து சஞ்சாரம் பண்ற மாதிரி இருக்கான். அ மேன் இன் தி பாடி ஆஃப் அன் அனிமல், அந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கான். இதெல்லாம் இல்லாதவன், ஏன்னா மிருகத்துக்கு வித்யாவும் கிடையாது, தபஸும் கிடையாது, தானமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, சீலமும் கிடையாது, குணமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. மனுஷனும் அவன மாதிரி இருந்துட்டா இஸ் ஆஸ் மச் ஆஸ் ஈக்குவல் டு அன் அனிமல். மனுஷ்ய ரூபேன மிருகாஹா சரந்தி, ஒரு மனித ரூபத்துல ஒரு மிருகம் சஞ்சாரம் பண்ற மாதிரி அவெல்லாம் இந்த பூமி லோகத்துல இருக்கிறது. சரியா இருக்கா? அடுத்தது பண்ணுவோம். குடும்ப பாரம் சத்ருஷம் வஹந்தி ஜாதானா மதயோ பவந்தி ததுத்தமம் ராஷ்ட்ரமுதாஹரந்தி. எந்த எந்த ராஷ்டிரம் வந்து உத்தமம் ராஷ்டிரம், உதாஹரந்தினா எக்ஸாம்பிளா திகழமோ, உதாரணமாக திகழறது உதாகரந்தின்னு அர்த்தம். எது உத்தமம் ராஷ்டிரம், எந்த ஒரு நாடு வந்து உத்தமமான நாடு அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னா, எந்த நாட்டுல பர்த்தானா ஹஸ்பண்ட், பாரியான ஒய்ஃப், சுதாகான பிள்ளைகள், எஸ்மின்னு குடும்ப எந்த பாரத எந்த தேசத்தில் பர்த்தா பாரியா சுதாகா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாரும் குடும்ப பாரம் குடும்பத்தினுடைய பாரத்தை சதிருஷம் வகந்தி அப்படின்னா ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிக்கிறாளோ, ஆர் ஒரு சேம் மைண்ட் செட்டோட குடும்பத்தை ரன் பண்றாளோ, ஒருத்தர் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், ஒருத்தர் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், ஒருத்தர் வந்து டிவி வாங்கலாம் டிவி வேஸ்ட்டு அப்படிங்கிற முன்னும் பின்னுமா கருத்து இருக்க இல்லாம ஒரே ஒரு மைண்ட் செட்டோட அண்டு ஒர்க்கையும் ஈக்குவலா பாரத்தை வந்து சதிருஷம் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாளோ வகந்தினா கேரின்னு இருக்கும் சரியா. ந ஜாத்து நானா மதையா பவந்தி அன் மேலும் என்ன ஜாத்து ந ஜாத்து அப்படின்னா நெவர்னு அர்த்தம். எப்பயுமே அவ வந்து நானா மதையா ந பவந்தி, டிஃப்ரெண்ட் மத்தினா புத்தின்னு அர்த்தம், மதையான ஐடியாஸ்
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் இப்ப நான் சொன்னேன் முன்னும் பின்னமா கருத்துக்களை சொல்லாம ஒரே ஸ்ட்ரீம் லைன்டா இதுதான் நம்ம டிசைட் பண்ண போறோம் இதுதான் நம்ம பண்ண போறோம்னு எந்த ஒரு ஃபேமிலி எந்த ஒரு நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்ததுன்னா அதுதான் அதாவது உத்தமம் ராஷ்டிரம் உதாகரந்தி அததான் உத்தமமான ஒரு ராஷ்டிரம்னா நாடு அத எக்ஸாம்பிளா கொடுக்குறா சரியா இதோட சுபாஷிதானிங்கிற லெசன் முடிஞ்சு